ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாலகுமார் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க இஸ்லாமிய திருத்தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பாவா காசிம் பள்ளி இளன்கடை. இந்த பள்ளி கோட்டார் பகுதியில் இருக்கக்கூடிய இளன்கடை பகுதியில் இருக்குது. ஹசரத் பாவா காசிம் அவர் ஒரு சுஃபி துறவி. அவர் வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்து இஸ்லாத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே பரப்பினார். அவர் இந்த பகுதியில் இஸ்லாமியத்தை பரப்பியதோடு மட்டும் இல்லாமல் மக்களிடையே பல அற்புதங்களை செய்து காட்டியிருக்கு. அவரோட நினைவாக தான் இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. சோத்துங்க சோழன் கோட்டாரை கைப்பற்ற எண்ணி இந்த பகுதிக்கு படையெடுத்த போது இந்த பள்ளியை பார்த்தாரு. இந்த பள்ளியை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணார். அவரோட யானைக்கிட்ட இந்த பள்ளிவாசலை அழிக்குமாறு கட்டளையிட்டார். அந்த யானை மன்னரோட கட்டளை ஏற்க மறுத்து பாவா காசிமோட சமாதியில் மரியாதை செலுத்திச்சு. அரசர் தன்னோட தவற உணர்ந்து அந்த யானையை அந்த பள்ளிக்கு தானமாக கொடுத்துட்டாரு. மற்றொரு சுஃபி துறவியான ஷேக் அப்துல் ரஹ்மான் ஷாஹிப்பும் பாக்தாத்லேருந்து வந்தவர் இந்த பகுதியில் இஸ்லாத்தை பரப்பினார். பல அற்புதங்கள் காட்டினார். மக்களிடையே நன்மதிப்பு பெற்ற அந்த துறவியும் இந்த பாவா காசிம் பள்ளியிலே சமாதி ஆயிட்டார். மாலிக் தினார் பள்ளி. மாலிக் தினார் பள்ளி கோட்டாரை அடுத்த இடலகுடி பகுதியில் அமைஞ்சிருக்கு. மாலிக் தினார் அவர் ஒரு இஸ்லாமிய துறவி. அவர் இந்தியா வந்தபோது இஸ்லாத்தை இந்த இடத்துல பரப்பியிருக்காரு. அவரோட நினைவாக தான் மாலிக் தினார் பள்ளியை கட்டியிருக்காங்க. வடசேரி மாஸ்க். வடசேரி மாஸ்க் நார்கோயில் அடுத்த வடசேரி பகுதியில் அமைஞ்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளி கட்டப்பட்டிருக்கு. துலுக்கசா ஒலியுல்லா இஸ்லாமிய துறவி வட இந்தியாவில் இருந்து வந்தவர் இந்த பகுதி மக்களிடையே இஸ்லாத்தை போதிச்சிருக்காரு. பல உதவிகள் செஞ்சுருக்காரு. பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அவரும் இந்த பள்ளியில் தான் சமாதி அடைஞ்சிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டில் இந்த பள்ளியை புனரமைப்பு பண்ணி மிகப்பெரிய பள்ளியாக ஆக்கியிருக்காங்க. மாலிக் முகமது பள்ளி திருவிதாங்கோட். இந்த பள்ளி தக்கலையை அடுத்த திருவிதாங்கோட் பகுதியில் அமைஞ்சிருக்கு. மாலிக் இபின் தினார் ஒரு இஸ்லாமிய துறவி. அவரோட மகனான மாலிக் முகமதோட சவுதி அரேபியாவிலிருந்து தென் திருவாங்கூர் வந்து சேர்ந்திருக்க அவர் தேங்காப்பட்டினம் பகுதியில் பல அதிசயங்களை செஞ்சு காட்டியிருக்காரு. இஸ்லாமியத்தை அங்கே போதிச்சிருக்காரு. அவங்களோட காலத்தில் தான் இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. அவங்களும் இந்த பள்ளியிலேயே சமாதி ஆயிட்டாங்க. பீர் அப்பா தர்கா. இந்த பீர் அப்பா தர்கா தக்கலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. பீர் அப்பா அதாவது பீர் முகமது ஷஹிப் அப்பா ஒலியுல்லா அவர் ஒரு இஸ்லாமிய துறவி. அவர் தென்காசி பகுதியில் கன்ஹியாபுரம் அப்படின்னு உள்ள இடத்துல பிறந்திருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமிய துறவி மட்டும் இல்லை, ஒரு புகழ்மிக்க புலவரும் கூட. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவர் இஸ்லாமியத்தை பல காலமாக போதிச்சிருக்காரு. அவர் ஒரு சிறந்த புலவரும் கூட. கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள் எழுதியிருக்காரு. தமிழுக்கும் அவர் மிகப்பெரிய சேவை ஆற்றியிருக்காரு. அவரை பீர் அப்பான்னு அழைக்கிறாங்க. அவரோட நினைவாக தான் இந்த பீர் அப்பா தர்கா கட்டியிருக்காங்க. உதுமான் லபாய் சையத் ஜிம்மா மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் திட்டோலை பகுதியில் இருக்குது. இந்த திட்டோலை பகுதி நார்கோலிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. உதுமான் லபாய் சையத் அவர் ஒரு துணி வியாபாரி. திட்டோலை பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு இஸ்லாமியத்து மேலே நல்ல நாட்டம் கொண்டவர். அந்த பக்தி மார்க்கம் காரணமாக அந்த பகுதி மக்களிடையே பல அற்புதங்கள் செய்து காட்டும். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அந்த பகுதி மக்கள் அவரை அப்பாச்சி அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அன்போடு அழைச்சாங்க. திட்டோலை பகுதியில் இஸ்லாமை போதிச்சு வந்தார். நற்பண்புகளை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். அவரோட நினைவாக தான் இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் உதுமான் லபாய் மஷாயக் இந்த துறவி தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளியை கட்டினார். பிற்காலத்தில் புனரமைப்பு பண்ணி இப்போ ஒரு பெரிய பள்ளியாக அவங்க கட்டியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பின்பற்றக்கூடிய முக்கியமான மதங்களில் ஒன்று இஸ்லாம். இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்க தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களோட பகிர்ந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலகுமார். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.